ஏ மற்றும் பி வெக்டர் கொடுத்துட்டு அதனோட மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பியோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தீர்வுன்னு போட்டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு இந்த வந்து ஒரு அணிக்கோவை போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏ கிராஸ் பியினோட விடையான வெக்டர் மதிப்பை அணிக்கோவை மூலம் கண்டுபிடிக்கலாம். ஒரு அணிக்கோவை போட்டுக்கிட்டு ஒன்றாவது நிறையில் ஐ ஜே கே எழுதிடலாம், ரெண்டாவது நிறையில் ஏவோட ஐஜேகே மதிப்பு, ஐ மதிப்பு 3, ஜே மதிப்பு 4, கே மதிப்பு இங்கே கொடுக்கல, கே வெக்டர் கொடுக்காதனால அதனோட மதிப்பு 0. அப்போ ஏவோட ஐஜேகே மதிப்பு 3, 4, 0 எடுத்துக்கலாம். அதே போல் பியின் ஐஜேகே மதிப்புலாம் ஐ மதிப்பு 1, ஜே மதிப்பு 1, கே மதிப்பு 1 அப்படின்ற காரணத்தினால மூன்றாவது நிறையில் 1, 1, 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அணிக்கோவையை சுருக்கலாம். எப்படி இந்த அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கலாம்னா, ஐக்கு நேராக உள்ள நிறை மற்றும் நிரலை விட்டோம்னா இந்த கிராஸில் உள்ள ரெண்டுத்தையும் பெருக்கலாம். 1 4 பெருக்குனா 1 4 4. அதே போல் அடுத்தது ரெண்டாவதாக இந்த கிராஸில் உள்ளதை பெருக்கணும். இந்த கிராஸில் உள்ளதை பெருக்கும் பொழுது நாம் ஒரு மைனஸ் போடணும். மைனஸ் போட்டு 1 0 பெருக்குனா 0. அதே போல் இந்த ஜே மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே ப்ளஸ் ஜே இருந்தால் நம்ம மைனஸ் ஜே அப்படின்னு மாற்றி எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற மதிப்பை குறிய மாற்றி இங்கே போடணும். அப்போ மைனஸ் ஜேன்னு போட்டு ஜேவுக்கு நேராக உள்ள நிறை மற்றும் நிரலை விட்டோம்னா இந்த கிராஸில் பெருக்கணும்னா 1 3 பெருக்குனா 1 3. இந்த கிராஸுக்கு நாம் ஒரு மைனஸ் போடணும். மைனஸ் போட்டு 1 0 பெருக்குனா 0. ப்ளஸ் கேவுக்கு நேராக உள்ள நிறை மற்றும் நிரலை விட்டு இந்த 3 1 பெருக்கணும்னா 1 3. இந்த கிராஸில் நம்ம ஒரு மைனஸ் போட்டு 1 4 4 அப்படின்னு போட்டுடலாம். அப்போ இதெல்லாம் சுருக்குனா நமக்கு தேவையான ஏ கிராஸ் பி வெக்டர் கிடைக்கும். அப்போ 4 -0 அப்படின்னா -0 விட்டால் 4 × i 4 i, இங்கே -0 விட்டோம்னா 3 × -j -3j. அப்போ இங்கே 4ல 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் குறியான மைனஸ் போட்டோம்னா -1 × k, அப்போ -k வந்துடும். அப்போ நம்ம இந்த வெக்டருக்கு மாடுலஸ் மதிப்பு, அதாவது இந்த வெக்டரோட எல் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு போட்டு ரூட் ஆஃப் ஐஜேகே மதிப்பை ஸ்கொயர் பண்ணி ரூட்டுக்குள்ளே கூட்டணும். அப்போ ரூட் ஆஃப் ஐ மதிப்பு என்னென்னா 4, 4² 16, ஜே மதிப்பு -3, ஸ்கொயர் பண்ணும்போது -+ ஆகிடும், 3 9. அதே போல் கே மதிப்பு -1, ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸு வந்து ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா 1 2 1. அப்போ இதெல்லாம் கூட்டினோம்னா என்ன மதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் 26. இதுவே நமக்கு இந்த கணக்குக்கான தேவையான மதிப்பாகும்.